assembling the adjustable joint. New file icon pick பண்ணிட்டு new listல நம்ம select பண்ண வேண்டிய chapter assembly. இந்த chapter select பண்ணதுக்கு அப்புறம் suitableான assembly file name இந்த boxல type பண்ணிக்கலாம். For example, adjustable joint. Use default template. இந்த tick mark untick பண்ணதுக்கு அப்புறம் OK provide பண்ணதுக்கு அப்புறம் suitableான unit type இந்த listல இருந்து நம்ம select பண்ணிக்கலாம். நம்ம select பண்ண வேண்டிய unit type millimeter in newton second assembly design. இந்த option select பண்ணதுக்கு அப்புறம் OK provide பண்ணும்போது assemble பண்றதுக்கான screen automatically open ஆகும். First நம்ம pick பண்ண வேண்டிய icon add component. இந்த icon pick பண்ணிட்டு நம்ம open பண்ண வேண்டிய first part coupler. இந்த part file select பண்ணதுக்கு அப்புறம் open provide பண்ணிட்டு இது initial component அப்படிங்கறதுனால இந்த list release பண்ணிட்டு இதுல automatic பதிலா நம்ம select பண்ண வேண்டிய option default. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். அகெயின் ஆட் காம்பனண்ட் ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு ஸ்கொயர் த்ரெட்டட் ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூட்டபிளான செகண்ட் பார்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரொவைட் பண்ணும்போது ஸ்கொயர் த்ரெட்டட் ஸ்க்ரூ பார்ட் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பிளேஸ்மெண்ட். கன்ஸ்ட்ரெயின்ட் டைப்பில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அலைன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Placement option minimize பண்ணிட்டு first center axisயும் second center axisயும் one after another select பண்ணிக்கலாம். Move option select பண்ணிட்டு translate option selectionல இருக்கும்போது இந்த part pick பண்ணி தேவையான distanceக்கு move பண்ணிக்கலாம். Suitableான locationக்கு இந்த object move பண்ணதுக்கு அப்புறம் move option minimize பண்ணிட்டு நம்ம select பண்ண வேண்டிய option placement. இந்த option select பண்ணதுக்கு அப்புறம் new constraint provide பண்ணிட்டு இதுல நம்ம select பண்ண வேண்டிய option fix. கரண்டா செகண்ட் பார்ட் இருக்கிற லொக்கேஷனில் செகண்ட் பார்ட் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் தான் இந்த ஃபிக்ஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது செகண்ட் பார்ட் ஃபுல்லி சேச்சுரேட்டடாக ஃபார்ம் ஆகும். அகெயின் ஆட் காம்பனண்ட் ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட் ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது தேர்ட் பார்ட் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போ பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டைப் இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அலைன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டுடைய இந்த சென்டர் ஆக்சிஸையும் கப்ளர் பார்ட்டுடைய இந்த சென்டர் ஆக்சிஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆக்சிஸையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனை மினிமைஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க இந்த பார்ட் மேலே கர்சரை பிக் பண்ணி தேவையான டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஐக்கனை பிக் பண்ணும்போது ரிவர்ஸ் டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகும். ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்டை சூட்டபிளான சைஸ்க்கு ஜூம் பண்ணதுக்கப்புறம் தேவையான லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஃபிக்ஸ். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இதுதான் இந்த ஜாயிண்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். மெனு பாரில் இருக்க வியூ மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் விண்டோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட்டோட கம்ப்ளீட் ஜாமெட்ரி ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும்.